உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் பிரசாத் தேப் மற்றும் நீதியரசர்கள் அனில் குணதிலக்க, பிஜித் மலல்கொட ஆகியோரை கொண்ட அமர்வு இந்த மனுக்களை பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது. இந்த நிலையில் 20வது திருத்த சட்ட வரைவு குறித்த உச்சநீதிமன்றத்தின் முடிவு சபாநாயகருக்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மாகாண சபைகளை நாடாளுமன்றத்தினூடாக மத்திய அரசாங்கம் கட்டுப்படுத்த வழி செய்யும் 20வது திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பும் ஆதரவும் வலுப்பெற்று வருகின்றன. இதேவேளை இந்த திருத்த சட்ட வரைவு மீதான விவாதம் இந்த மாதம் 3வது வாரத்தில் நாடாளுமன்றத்தில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள 20வது திருத்த சட்டம் சில மாகாண சபைகளில் தோற்கடிக்கப்பட்டதை அடுத்து அதில் சில திருத்தங்களை முன்வைக்க அரசாங்கம் தீர்மானித்திருந்தது. இதேவேளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சட்டமா அதிபருடனும் பல கட்சிகளின் தலைவர்களுடனும் நேற்று முன்தினமும் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இந்த நிலையில் குழுநிலை வாதத்தின் போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் 20வது சட்டவரைவில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுமாயின் சட்டவரைவிற்கு ஆதரவு வழங்க தயாரென தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட சில கட்சிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.